ஜாஸ்லின், டேபிளில் உனக்கு முன்னாடி இவ்வளோ ஜாமான் இருக்கு பார், இதை பிரித்து வைக்க சொன்னால் நீ எப்படி பிரிப்பேன்? இதில் ஸ்பூனெல்லாம் இருக்குது, ஸ்பூன் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் கரண்டியெல்லாம் வைக்கலாம். ஃபோர்க்கும் பட்டர் நைஃபும் இருக்கு, இதை வச்சு நாங்கள் சாப்பிட்றனால ஸ்பூன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நிறையா பேனா பென்சில் கலர் அடிக்கிறதுலாம் இருக்குது. எழுதுகிற பென்னெலாம் ஒரு பக்கம் வைக்கிறேன், கலர் அடிக்கிறதுக்கு கலர்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன், பென்சிலும் ஒரு பக்கம் வைக்கிறேன். சொல்லாத செய், நீ வேலையில் ரொம்ப வீக்கு. நீ பிரித்ததெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கும்? கரண்டி ஸ்பூன்லாம் கிச்சனில் இருக்க வேண்டியது. சரி, அப்போ அதெல்லாம் ஒன்றா வைக்கலாம்ல? சரி, வெரி சிம்பிள். அப்போ இதெல்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஐட்டம்ஸு? பென்சில் பென்னு எல்லாம் எழுதுறது, ஆனால் அது வந்து பென் ஸ்டாண்டில் இருக்கும். கலர் அடிக்கிற ஜாமான்லாம் கலர் பாக்ஸு அதில் இருக்கும். அப்படின்னா இதெல்லாம் மொத்தமாக படிக்கிற இடத்துல வைக்கலாம், அப்படிதானே? சரி, அப்போ நான் ஒன்றா ஒரு இடத்துல வைக்கலாம். இந்த கரண்டி, ஸ்பூனு, ஃபோர்க்கு இதெல்லாம் வேறு வேறையாக இருந்தாலும் இதெல்லாம் கிச்சனில் இருக்க வேண்டிய ஜாமான். அப்போனா இதெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல வைக்கலாம். இந்த பேனா பென்சில்லாம் வேறு வேறு மாதிரி இருந்தாலுமே இதெல்லாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் எழுதக்கூடிய ஜாமான் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கிச்சன் குடும்பமும் இதெல்லாம் எழுதுகிற குடும்பம்னு நம்ம வச்சுக்கலாமா? ம், சரி. நம்ம எல்லோரும் வேறு வேறையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எல்லாம் அவரோட குடும்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது எப்படி என்னங்கிறது இந்த படத்தில் பார்க்கலாமா? பார்க்கலாமே. எசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியல் உணர்பள்ளி படத்தை படிக்க வந்திருக்கவங்க அனைவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 10வது படத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்போட பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்கள் கூட இருங்க. இந்த பாடம் நாங்கள் ஞாபகம் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எல்லோரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கும் அன்பன் பரம்பதகப்பனே, ஆமீன். இந்த வார பாடத்தோட தலைப்பு ஈசாக்குக்கு மனைவி. இதோட பாடத்தான மனப்பாடாசனம் ஆதியாகமம் 24:40 எடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் உன்னோடே தன்னுடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டரோட குடும்பத்தை சேரணும்னு ஆசைப்படுறாரு. எலியேசர் காலையில விடியறதுக்கு முன்னாடி ஏஞ்சிட்டாரு. வெளியில வானம் இன்னும் இருட்டாதான் இருந்துச்சு, ஆனா அவர் கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு. அவருக்கு ஒன்று முக்கியமான வேலை காத்திருந்துச்சு. ஆபிரகாம் அந்த இருட்டோட எலியேசர் வந்து பார்த்தாரு. அவரோட நல்ல வேலைக்காரனான எலியேசரை பார்த்து ஆண்டவர் உன்னோட அவருடைய தூதனை அனுப்புவார், அவரோட பிரயாணத்தை வாக்கி பண்ணுவார். என்னோட மகனான ஈசாக்குக்கு நல்ல ஒரு மனைவியை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வா. அவள் எங்கள் ஊர் சொந்தவளா, அவள் எங்கள் சொந்த ஊர் சேர்ந்தவளா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வெளியுள்ளவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வெளியுள்ளவங்களுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது. எலியேசர் அவருக்கு முக்கியமான கொடுக்கப்பட்டிருந்த வேலையை கவனமாக செய்கிறதுக்கு அவர் பிறப்பிட்டார். ஆண்டவரோட தூதன் கண்டிப்பாக எலியேசர் கூட தொடர்ந்து பயணம் பண்ணுவாருன்னு ஆபிரகாம் நம்பினாரு. போகும்போது நிறைய தெரியாதவங்களும் சந்திப்பாரு, ஆனா எப்படி ஒரு சரியான பொண்ணை தேர்ந்தெடுப்பாரு? அந்த பொண்ணு ஆண்டவர் தேர்வு செஞ்ச பொண்ணுன்னு எப்படி உறுதியா இருக்க முடியும் அப்படின்னு பல எண்ணங்கள் ஆபிரகாம் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி ஒரு வழியா நாகூர் அப்படின்னு ஒருவர் வந்து எலியேசர் சேர்ந்தாரு. அங்கதான் ஆபிரகாமோட சொந்தக்காரங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர் வெயில ரொம்ப தூரம் வந்ததுனால ரொம்ப களைப்பா இருந்தாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த ஒட்டகங்களும் ரொம்ப தாகமா இருந்துச்சு. உடனே எலியேசருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. வானத்தை நோக்கி உடனே அவர் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் என்னோட எஜமானான ஆபிரகாமுக்கு நல்ல வெற்றியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னை உதவி செய்யுங்க. நான் இங்க கிணத்து பக்கத்துல வந்து நிக்கிறேன். இங்க நிறைய பேர் தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாங்க. அதுல ஒரு பொண்ணு கிட்ட எனக்கு குடிக்க தண்ணி தரியா அப்படின்னு கேட்பேன். அந்த பொண்ணு
குடிங்க, நீங்க மட்டும் இல்ல, ஆனா உங்க ஒட்டங்கங்களுக்கும் நான் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு தான் என் எஜமானுடைய பையனான ஈசாக்கு மனைவியா இருப்பா. அந்த பொண்ணு நீங்க தேர்வு செஞ்ச பொண்ணு தான் நான் முடிவுக்கு வருவேன். அப்படி எலியேசர் ஜமா பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு இந்த கிணத்து பக்கத்துல வந்தா. இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு எலியேசர் மனசுக்குள்ள யோசித்துக்கிட்டே அவங்க கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பொண்ணு இடுப்புல இருந்த குடத்தை இறக்கி கொடுத்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா. எலியேசரோட தாகம் தீர தண்ணி குடிச்சாரு. அவரோட மனசுல அவரோட ஜபத்தை நினைச்சு பார்த்தாரு. உங்க ஒட்டகங்களுக்கு தண்ணி தருவா அப்படின்னு ஒரு சத்தம் அவங்களோட காதல கேட்டுச்சு. வேகம் உடனே அந்த பொண்ணு கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்க போனா. எலியேசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனாரோட ஜபத்தை இவ்வளவு சீக்கிரமா கேட்டாரு. உடனே அவரோட ஜபத்துக்கு பதில் கிடைச்சிச்சு. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு எலியேசர் கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்னோட பேர் ரெபேக்கா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க யாரோட குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த விவரத்தெல்லாம் ரெபேக்கா சொன்ன உடனே எலியேசர் உடனே அங்கேயே முனங்கால் போட்டு ஆண்டவர் துதிச்சாரு. ஆபிரகாமுடைய தேவனே, உங்களுக்கு எப்பவும் துதி உண்டாவதாக. நான் என்னுடைய எஜமானுக்கு செஞ்சுட்டு வரேன்னு சொன்ன காரியத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க. என்னோட எஜமான சொந்தக்காரங்களை சந்திக்கிறதுக்கே நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாரு. எனக்கு ஒரு டவுட், அப்ப ரெபேக்கா என்ன நினைச்சிருப்பாங்க? ரெபேக்கா உடனே வீட்டுக்கு ஓடி போய் அவங்களால லாபன் கிட்ட எல்லாமே சொன்னாங்க. லாபன் உடனே ஓடி போய் அவங்க எலியேசரை அவங்க வீட்டுக்கு அழைச்சாங்க. எலியேசர் அந்த ஊருக்கு வந்த காரணத்தை லாபான் கிட்ட சொன்னாரு. அதுவும் இல்லாம ஆண்டர் கிட்ட பண்ண ஜபத்தை பத்தியும் சொன்னாரு. ஆண்டர் எப்படி இந்த ஜபத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா பதில் கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஆபிரகாமுடைய இந்த வேண்டுதலுக்கு ரெபேக்கால் ஒத்துப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விய லாபான் கிட்ட எலியேசர் கேட்டாரு. இவங்க பேசிட்டு இருந்த எல்லாமே ரெபேக்கா கவனமா கேட்டுட்டு இருந்தா. அதுல இருந்து ஆண்டர் எப்படி எலியேசரை எந்த சந்தேகமும் இல்லாம அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு புரிஞ்சுக்கிட்டா. இது கண்டிப்பா ஆண்டோட சித்தம்னு அவர் புரிஞ்சு. அதனால உடனே எலியேசர் கூட போகணும்னு ஒத்துக்கிட்டா. அவர் சொந்த ஊரான நாப்பூர் வந்துட்டு ஈசாக்கு மனைவியா இருக்கிறதுக்கு அவ போறா. வேற வேற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எப்படி அவங்கள ஒரே குடும்பமா ஆக முடியும்? ஒருவேளை கல்யாணம் மூலமா அவங்க ஒரே குடும்பமா ஆகலாம், இல்லைன்னா அந்த வீட்டுக்கு குழந்தையா பார்க்கும் போது சொந்தமாகலாம், இல்லைன்னா வேற குடும்பத்துல இருந்து தத்தெடுக்கும் போது இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. யாரெல்லாம் அவங்களுக்கு கீழ்ப்பழிஞ்சிருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற பிள்ளைங்களா வாழ்றாங்களோ அவங்க ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். எப்படி ஒரு மரத்துல நிறைய இலைகள் வெவ்வேறா இருந்தாலும் அது ஒரே மரத்தை சேர்ந்ததா இருக்குதோ, அந்த மாதிரி இந்த உலகத்துல வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் அவரோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே ஆண்டவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு பாட சொல்லுது, ஆண்டவர் எல்லாருமே அவரோட குடும்பத்தை சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட குடும்பத்துல சேரணும்னு நீங்க ஆசையா இருக்கீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புல பரம்பிதாவே, இந்த வாரம் பாட படிக்கும் போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்க உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களோட சித்தத்துக்கு வரியா நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இன்று அன்பன் பரம தகப்பனே, ஆமீன்.